முந்தைய அரசாங்கத்தின் கீழ் செயல்பட்ட செடிக்கை காட்டிலும் பிரதமர் துறையின் கீழ் செயல்படும் மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா அதன் செயல்பாட்டில் பல்வேறு மாற்றங்களை உட்படுத்தியிருப்பதாக அதன் துணை தலைமை இயக்குநர் மகாலிங்கம் மணியம் தெரிவித்தார். இந்திய இயக்கங்கள் முன்வைக்கும் திட்டங்களை அங்கீகரிப்பதிலும் அதற்கான மானியங்களை வழங்குவதிலும் அந்த மாற்றங்கள் அடங்கும் என்றார் அவர். இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விண்ணப்ப மதிப்பீடு செய்து அப்புறம் விண்ணப்ப ஒப்புதல் பண்ணிட்ட பிற்பாடு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது அக்ரிமெண்ட் பண்றோம். இது வந்து லீகல் பேஸ் அக்ரிமெண்ட். லீகல் பேஸ் அக்ரிமெண்ட் பண்ண பிற்பாடு 50% முதல் கொடுப்போம். அதாவது நிதி வழங்குதல் இருந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். 50% மாதிரி டிஸ்பர்ஸ் பண்ணி அதுக்குள்ள ரிப்போர்ட்ஸ், அதுக்குள்ள அவுட்கம், அதுக்குள்ள என்னது தூர நோக்கம், இது எல்லாமே சரியா வந்திருக்கா அப்படின்னு பார்த்த பிற்பாடு அடுத்தது வந்து 40% கொடுப்போம். அந்த நிகழ்வு முடிந்த பிற்பாடு எந்த அங்கீகாரம் பெற்றிருக்கா, இப்போ முக்கியமா எடுத்துக்கிட்டா இது வந்து ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா லபோரானோ அது முக்கியமா வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பொது என்னது சமர்ப்பணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் மதிப்பீடு செய்த பிற்பாடு தான் அந்த கடைசி 10% வந்து நம்ம வெளியாக்குவோம். இந்திய சமுதாயம் பயனடைவதை மித்ரா எவ்வாறு உறுதிப்படுத்தும் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட போது, இந்த ஒவ்வொரு நதி ப்ரோக்ராமும் அந்த ப்ரோக்ராம்ல வந்து சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இதுதான் இப்ப நம்ம நிறைய செய்யறோம். இப்ப வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டா, இப்ப இந்த விஷயத்துல வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்ப அந்த அக்ரிமெண்ட்ல வந்து இந்த பயிற்சி பிற்பாடு, பயிற்சி செய்த பிற்பாடு, முடிச்ச பிற்பாடு அது வேலை வாய்ப்பு வந்து அவங்களே தேடி கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, தட் இஸ் இன்கார்பரேட்டட் இன் டு தி அக்ரிமெண்ட். அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா நிச்சயமா வந்து அதோட லாங் டேர்ம் வந்து அந்த அந்த யாரு அந்த மாணவர் அந்த பயிற்சி பிற்பாடு வந்து நிச்சயமா அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும். எந்த நது காஸ் அவர் எடுத்தாரோ அதே வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கி இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இட்ஸ் ரிசல்ட் பேட்ரிவன் பேசிக்கலி, அந்த அவுட்கம் தான் நம்ம வந்து முக்கியமா பாக்குறோம். கடந்த காலங்களில் முறையான தகுதிகளை கொண்டிருக்காத இயக்கங்களும் செடிக்கிடமிருந்து நிதிகளை பெற்றுள்ளன. ஆனால் தற்போது சம்பந்தப்பட்ட இயக்கங்களின் விண்ணப்பங்கள் தனிநபரால் பரிசீலனை செய்யப்படாமல் மித்ரா குழு முறையில் அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதாக மகாலிங்கம் கூறினார். செடிக் அதன் இலக்கை அடைவதில் தோல்வி கண்டுள்ள நிலையில் தற்போது மித்ரா என பெயர் மாற்றம் கண்டிருக்கும் அப்பிரிவு அதன் திட்டங்களில் விவேகமாக செயல்பட வேண்டும் என தேசிய கணக்காய்வு செயற்குழு வலியுறுத்தியது தொடர்பில் மகாலிங்கம் அஸ்ட்ரோ செய்திகளுக்கு அந்த விவரங்களை அளித்தார்.